ராமருவன் நமக்கிருவ சீரியல் இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வந்து கார்த்தி அவங்க அப்பா அம்மா திட்டினதை நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மகா வந்து அவங்களுக்கு வந்து ஆதல் சொல்கிறாங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, கார்த்தி வந்து வெளியில் வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்றாங்க. மாயன் கண்டிப்பாக வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவான் அப்படின்றாங்க. ஆனால் ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்க, சீக்கிரம் வந்து வெளியேடுங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்தாலும் நான் வந்து போய் வாழ மாட்டேன் அப்படி வந்து சொல்கிறாங்க. உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து திட்டுறாங்க, இதுக்காக தான் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுமா அப்படி நீ இப்படி பேசுகிறியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன பண்ணுறது, அங்கே எப்போ நான் வந்து வாழ பண்ணணும், என்னால் தானே எல்லா பிரச்சனையும், என்னால் தானே எல்லாருக்கும் கஷ்டம் அப்படி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து மகா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, நீ இங்கே வந்து எவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுறியோ அங்கே கார்த்தி வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க, எல்லாமே கார்த்தி வெளியில் வந்துட்டால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து கார்த்தி கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. கார்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மாயன் வந்து வக்கீல் வச்சாங்களா, அந்த வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து போய் ஜட்ஜுக்கிட்ட வந்து காமிக்கிறாங்க அந்த வீடியோவை. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏட்டு வந்து நான் தான் எல்லாம் தப்பு பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வக்கீல் வந்து கேட்குறாங்க ஜட்ஜுக்கிட்ட, இது மாதிரி வந்து மாசாணி அவங்க ஆளை வந்து நான் வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளை வந்து கூப்பிட்டு விசாரிக்கும் போது இது மாதிரி வந்து அந்த வீடியோவில் என்ன இருக்குது தெரியுமா, ஏட்டே வந்து தன் வாயால் வந்து நான் தான் தப்பு பண்ண ஒத்துக்கினாரு, நீ ஒத்துக்கோளுங்க அப்படின்னு வந்து சொன்னோடனே, ஆமாம் நான் தான் இந்த தப்பு பண்ணேன், என்ன மாசாணி இப்படி பண்ண சொன்னால் நான் தான் நான் தெரியும் இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ் வந்து தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இது கார்த்தியை வந்து விடுவிக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து மாசாணியும் அவங்க ஆளுங்களும் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாசாணியும் அவங்க ஆளும் அரெஸ்ட் பண்ணிட்டோடனே இந்த பக்கம் வந்து நம்ம மாயனும் முருகேசனும் அவங்கள வந்து ஒடுங்கு காமிச்சு வந்து அமுச்சு வைக்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோடு வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.